நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் இருக்கோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெல் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்டான பையிங் ட்ரெண்ட் கண்டினியூஷனில் இருந்தது இப்போ வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ நமக்கு இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து பை ட்ரெண்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சு அந்த ட்ரெண்டுடைய கண்டினியூஷன் வந்துட்டே இருந்துச்சு ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் அட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு ஸோ இது செல் கால்ன்றனால கேண்டலும் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்னன்றத கேண்டலினுடைய கலர் வச்சே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து என்ட்ரி எடுத்தால் என்ன பாயிண்டில் எண்ட்ரி எடுக்கலாம்னு அதிலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குதுல அதான் ஃபர்ஸ்ட் டாராட் செகண்ட் அரட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிட்டு வரும் ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது பேங்க் நிஃப்டியில் ஒரு ஒன் மினிட் சார்ட்டில் பேங்க் நிஃப்டியில் டெய்லி வந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் சேனலில் செக் பண்ணி பார்க்குறனாலும் என்எஸ்சி கமாடிட்டி தேட அதான் சேனல் நேம் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்திருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செல் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ வந்திருக்கிற செல் கால் எப்படி ஒரு கட்டானதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் எயிட்டியில் வந்து தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ரீச் அவுட் அதாவது ஒரு நைன்டி பாயிண்ட் மேலே அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க போறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டி மேலே ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு இறங்க ஆரம்பிச்சது ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரெட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவனில் வந்து செல் கால் இப்போ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் வந்துருக்கு ஸோ இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் செல் கால் ஜென்ரேட் ஆகிய டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி ஃபோர் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்பர் சைடில் ஏறிட்டுரு இருக்கு செல்கால் வந்தது ஃபஸ்ட் ஸ்டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆகையில் லெவன் ஓ கிளாக் அப்புறம் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பை மோடுக்கு வந்து வந்துட்டு இருக்கு இப்போ லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பைக்காலே வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்துச்சுன்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்திருக்கு பை அட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் நாட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அத ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் லைன் ஸோ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் நாட் செவனில் வந்துருக்க பைக் கால் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் நாட் த்ரீ வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிட்டக்க டிஃபரன்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த நைன்டி ஃபைவ் பாயிண்ட் டார்கெட்டை ரீச் வந்து கொடுக்குதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பைக் கால் ஜெனிக்கிட்டனால் இப்படி தான் இருக்கும் க்ரீன் கலர் ஓப்பன் ஆயிட்டு நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வரும் செல் கால் நம்ம வீடியோனுடைய ஓப்பனிங்லேயே பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ ஆல்ரெடி நம்ம செல் கால் பார்த்துட்டோம் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்துச்சு செகண்ட் காலாக இப்போ பைக் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டீன் ஆகுது கிட்டத்தட்ட நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்காலே வந்து டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஸோ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் நாட் செவனில் வந்த பைக்கால் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் நாட் செவன் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் கொண்டு கொடுத்துருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் பைசல் கால்ஸ் மாற்றி மாற்றி ஜெனரேட் ஆகி டார்கெட்ஸை ரீச் கொடுத்துருக்கு நவம்பர் டுவெல்த்னுடைய ஓப்பனிங் கேண்டில் தான் நைன் ஃபிஃப்டினுக்கு ஸோ நல்ல ஒரு பிக் கேண்டில் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த ட்ரெண்டிலே கொஞ்சம் நேர ட்ரை பண்ணாலும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபாலாக இறங்க தான் ஆரம்பிச்சிச்சு அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணதுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு டென் டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் ஸோ அதான் நம்ம இன்றைக்கி ஓப்பனிங்கில் செல் கால் அந்த செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரெட்டா ஒரு டென் ஃபிஃப்டிக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரேடிங் அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் பைக் காலாக சேஞ்ச் ஆகுது அந்த பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் வந்துச்சு அடுத்து ஃபுல் பையிங் மோட் தான் ஒன் ஃபிஃப்டின் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து பையிங் மோட்லேயே இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்ட்டை பிரேக் அவுட் அதுக்கு அடுத்து ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க செகண்ட் டாரடட் பிரேக் அவுட் அடுத்து ஃபுல்லாக செகண்ட் டார்டட் ரேஞ்சிலே த்ரீ தேர்ட்டிக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து கொடுக்குது ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் பை கால் ஜெனடாக்டி டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு மீன்வைல் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தேர்ட்டி நைன் தௌசண்ட் புட் ஆப்ஷன் ஸோ புட் ஆப்ஷன் இன்னைக்கு ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே என்னுடைய ட்ரெண்ட் கண்டினியூஷன் அதுக்கப்புறம் நமக்கு ஆக்சுவலி புட் ஆப்ஷன் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கால் செல் கால் ஸோ அதனால் புட் ஆப்ஷனை ஷோ பண்ணுறேன் ஸோ நமக்கு பைக்கால் சிக்ஸ் டென்னில் வந்திருக்கு சிக்ஸ் டென்னில் வந்து பைக்கால் சிக்ஸ் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து கொடுத்துருக்கு அதுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது ஸோ செல் கால் ஜென்ரேட் ஆகுது இந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் கால் ஆப்ஷன் எடுத்துட்டு நமக்கு வர்ற இந்த இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸில் செல்லுன்னு இருக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு நம்ம அப்படியே கால் ஆப்ஷனை பை பண்ணி அதில் நம்ம ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஆப்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டேரெக்டாகவும் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்யூச்சர் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீடெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக டெய்லி ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க பார்க்கும்போது கேண்டலுடைய கலர் சேஞ்ச் ஆகும் அதை வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க அடுத்து அதில் வர என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க Thank you.